ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல் அண்ட் சுமிதா ஸ்ரீ சேனல். இந்த சேனல் ரெண்டு சேனலையும் பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் விளாக் தான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு நான் வந்து மந்த்ராலயம் போகிற ட்ராவல் விளாக் தான் உங்களோட காமிச்சிட்ருக்கேன். இப்போ வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ராவல் விளாகை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நான் Part-1 Part-2 வீடியோவாக காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் KR புரம் டு மெஜஸ்டிக் போகிறேன். ட்ரெயினில் போகிறது தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு டாக்ஸி பிடிச்சி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து மந்த்ராலயம் போகிறதுக்காக நாங்கள் நேராக வந்து இப்போ மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் KR புரம் டு மெஜஸ்டிக் போகிற வழியில் நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் நாங்கள் பார்த்துட்ருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், காரில் வந்து நைட்டில் போயிட்டுருக்கேன். எனக்கு நைட்டு தான் ட்ரெயினு. ஸோ அதனால் வந்து நான் மெஜஸ்டிக் போகிற வழியில் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட அப்படியே ஷேர் பண்ணுறேன். இப்போ நைட்டுங்கிறனால ஒரே கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டு நான் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லையும் காட்டுறேன் பாருங்களேன். ஒரே கலர்ஃபுல்லாக பெங்களூரே ஜொலிக்குதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. இந்த மந்த்ராலயம் ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, ஒரு நிம்மதியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ரிப்பாக தான் இருந்துச்சு. அது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி லயன் சிம்பிள்லாம் ஒரு மாதிரி அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. என்ன இதில் பெரிய ட்ராபேக் என்னென்னா, டிராஃபிக்கில் நின்று போகிறது தான் இந்த பெங்களூரில் பெரிய ட்ராபேக்னே சொல்லுவேன். அங்கங்கே சிக்னல் போட்டுருவாங்க, அங்கங்கே வண்டியெல்லாம் நின்றுடும். ஸோ அதுக்கெல்லாம்க்காக தான் நம்ம முதலையே சீக்கிரமாக டாக்ஸி புக் பண்ணி முதலையே சீக்கிரம் போயிடணும். கரெக்டாக அந்த ஆன் டைமுக்கு போகணுங்கிறது சாத்தியமே இல்லை பெங்களூரில் இருக்கும்போது. ஸோ அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ இந்த சீக்கிரமாகவே கிளம்பி போனனால தான் நாங்கள் அங்கங்கே நின்று போய் நாங்கள் ட்ரெயினை கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், நாங்கள் டாக்ஸிலேருந்து இறங்கி இப்போ நேராக வந்து மெஜஸ்டிக் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த மெஜஸ்டிக் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மெஜஸ்டிக் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன்னே சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸு, நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், கீழே நாங்கள் ஒரு இடத்துல வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்து லாங் ஜேர்னி போகிறனால ஒரு ஏர் பில்லோ வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து வாங்கினோம். ஸோ அங்கே வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஏர் பில்லோ வாங்கும்போது ஒரு கிட் மாதிரியே கொடுக்குறாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து 299 நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டு, ஒரு மாஸ்க், ஒரு ஏர் பில்லோ இதெல்லாமே கொடுக்குறாங்க. தென் கீழே விரிக்கிற அந்த பெட் ஸ்ப்ரெட் மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ 299 கிட்டுங்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லாமே வருதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்குங்கிறதையும் அந்த லிஸ்ட் அந்த ஸ்டால் லிஸ்ட் அந்த கடையில் போட்டிருந்தாங்க லிஸ்ட்டாக, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இதை அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே அங்கே இருக்கிற ஸ்டால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். ஸோ இப்போ பாருங்களேன், ட்ரெயின் எப்படி இருக்குங்கிறது, ட்ரெயின் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், பட் நான் போன ட்ரெயின் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேராக பெங்களூர் டு மந்த்ராலயா போகிறக்கு நாங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வரும் இல்லைங்களா, அதை பார்த்து நம்ம ட்ரெயினை வந்து கரெக்டாக வரக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம லக்கேஜ் எல்லாம் பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா எங்களோட ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏசி டயரில் தான் போயிருந்தோம். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக காமிக்கிறேன். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மந்த்ராலயம் போகிறதுக்கு உண்டான ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், ஏர் பில்லோவில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஏர் பில்லோவும் நல்லா இருந்துச்சு. ஏர் பில்லோ கீழே அவங்க கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே விரிக்கிற அந்த ஸ்ப்ரெட் மாதிரி அதுவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீட்டாக விரிச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரியும் கொடுக்குறாங்க. என்ன மாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குவாலிட்டி நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது எல்லாமே ஓகே. மாஸ்கோட குவாலிட்டி தான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி அந்த பெட் ஸ்ப்ரெட்டு, அந்த ஏர் பில்லோ, அந்த பெட்ஷீட் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம இந்த சைடில் உட்காந்துக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு அப்படியே ட்ரெயின் போக போக நான் அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே நம்ம சார்ஜ் போட முடியாது. அதுக்கப்புறம் 10 to 5 வந்து அவங்க நிறுத்தி வச்சுருவாங்க. ஸோ 5 o'clock மேலே தான் நீங்கள் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறதான் சார்ஜ் பண்ண முடியும். இது இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், நாங்கள் ட்ரெயின் வந்து கரெக்டாக அந்த மந்த்ராலயம் இறங்கிட்டோம். இப்போ மந்த்ராலயம் இறங்கி இப்போ பாருங்கள், நாங்கள் மந்த்ராலயம் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். மந்த்ராலயம் ஸ்டேஷன் வந்து இறங்கினோடனே நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் எங்கெல்லாம் போனோங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே. இப்போ பாருங்கள், ஸோ மந்த்ராலயம் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வந்து ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்தது மெயின் நோக்கம் என்ன,
ராகவேந்திர சுவாமிகள் தரிசனம் பண்ணுறது தானே. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கே போகலான்னு பார்த்தோம். பட் மந்த்ராலயம் ஸ்டேஷன் டு அந்த ப்ரூம் போகிற வழியில் எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒரு கொஞ்சம் புதுமையானதாக இருந்துச்சு, எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக வந்து ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணுவதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ராகவேந்திர கோயிலோட என்ட்ரன்ஸு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மனோட சந்நிதியெல்லாம் கூட முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு ராகவேந்திர சுவாமி தரிசனம் பண்ணலங்காக உள்ளே போயிட்டுருக்கேன். நாங்கள் கரெக்டாக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அது குருவோட தரிசனம்னே சொல்லலாம், குருவோட ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம். கரெக்டாக ராகவேந்திர சுவாமியை பல்லாக்கில் வச்சு எடுத்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி, வா குழந்தை அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக உள்ள பல்லாக்கில் சாமியை வச்சு நாங்கள் உள்ளே நுழையும் போது பல்லாக்கில் வச்சு ராகவேந்திர சுவாமியை சுற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த கோயிலை சுற்றி வர காமிக்கிறேன். இதுதான் கோயில் தரிசனம், இதையும் நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கோவில் கோபுரம் இது தான், இதையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு தூய்மையாக இருந்துச்சு கோயிலில், நல்லா தூய்மையாக நமக்கு மனசுக்கு வந்து நிம்மதியான ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. நான் கோயிலை சுற்றி இருக்கிறத அப்படியே காட்டுறேன். இந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி அந்த கோவிலை சுற்றி இருக்கிறத அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அந்த பல்லாக்கில் தூக்கிட்டு வந்த சுவாமியை எடுத்துக்கொண்டது கரெக்டாக வந்து ஒரு ஊஞ்சலில் வச்சு அந்த சுவாமிக்கு வந்து விசிறி விட்டு அவங்க வந்து சோஸ்திரங்கள்லாம் சொல்லி பஜனையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பஜனையெல்லாம் சொல்லும்போது எல்லாரையும் கீழே உட்கார்ந்த சொல்லி நல்லா கவனிங்க, நீங்களும் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கவங்கெல்லாம். ஸோ அங்கே பாருங்களேன், அங்கே பல்லாக்கில் தூக்கிட்டு வந்தவங்க எல்லாரையும் மதிப்படுத்திட்டுருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ராகவேந்திர சுவாமியோட ஃபோட்டோ தான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். மேலே வச்சுருந்ததை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி ஃபோட்டோ கீழே நேராக பார்த்தீங்கன்னா பல்லாக்கில் தூக்கிட்டு வந்த சுவாமி வந்து ஊஞ்சல் வச்சு ஆடிட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கேட்கும்போது இதோட Part-1 வீடியோ முடியுதுங்க. Part-2 வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா இருக்குங்க. அங்கே இதை பற்றி ராகவேந்திர கோயில் மந்த்ராலயம் சுற்றி என்னென்ன கோயில் இருக்குது, நான் எங்கெங்கெல்லாம் போனேங்கிறது வந்து Part-2 வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த Part-1 முடிச்சிச்சு இதோட நினச்சிக்காதீங்க. Part-2 வீடியோவில் இதை விட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நல்ல இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய காத்திருக்குங்க. ஸோ இதை சுற்றி என்னென்ன இருந்துச்சு, நான் எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நீங்கள் மந்த்ராலயம் போனால் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு